டியூப் தமிழ் காணொளி நேர்களுக்கு வணக்கம் இது டென்மார்க்கில் நள்ளிரவு இப்பொழுது வெளியாகி இருக்கும் அரசியல் விவகார கட்டுரை ஒன்று டொனால்ட் ட்ரம்பினுடைய அரசியல் வியூகம் மாஃபியா அரசியல் வியூகம் என்றும் அது உலகத்தின் அமைதிக்கு பங்கம் விளைவிக்கும் என்றும் பெற்ற அரசியல் விவகார ஆய்வாளரும் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொது சபையின் சபாநாயகராக இருந்தவரும் டென்மார்க் பாராளுமன்றத்தினுடைய சபாநாயகராக இருந்தவரும் ஆகிய சிறந்த அரசியல் அறிஞர் மோன் லுக்கடோப் அவர்களினுடைய கட்டுரை ஒன்று வெளியாகியிருக்கிறது இந்த கட்டுரையினுடைய சுருக்கமான ஐந்து விடயங்களை பார்க்கலாம் முதலாவது டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறான முடிவை எடுப்பதற்கு அவருக்கு பின்னால் இரண்டு குழுவினர் நிற்கின்றார்கள் முதலாவது இஸ்ரேல் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகு இவர் ஒரு போர் விரும்பி காரணம் உள்நாட்டில் ஊழல் காரணமாக இவருடைய செல்வாக்கு வீழ்ச்சியடைந்திருக்கின்றது எனவே அதை கவன திசை தெருப்பலுக்கு ஒரு விவகாரம் அவருக்கு தேவை மேலும் பாலஸ்தீனர்களினுடைய பகுதியிலே அவர் குடியேற்றங்களை அத்துமீறி ஏற்படுத்தி வருகின்றார் அதை மறைக்கவும் அவருக்கு ஒரு போர் அவசியமாக தேவைப்படுகின்றது இதைவிட முக்கியமானது அவரிடமே அணுகுண்டு இருக்கின்றது இஸ்ரேலிடம் ஆனால் ஈரான் அணுகுண்டை உருவாக்கப் போகிறது என்று அவர் கொக்கரித்துக் கொண்டிருக்கின்றார் இவரின் பின்னால் அமெரிக்க அதிபர் நிற்கின்றார் இது அவருடைய தவறு சவுதியும் கல்ஃப் நாடுகளும் ஈரானுக்கு எதிராக ஒரு போரை நடத்த வேண்டும் என்று முனைப்புடன் நிற்கின்றார்கள் இவர்கள் சுனி முஸ்லிம் பிரிவினர் ஈரான் சியா முஸ்லீம் பிரிவு ஆகவே சவுதி அரேபியா அமெரிக்காவுடன் நின்று அமெரிக்காவை உசுப்பேற்றி அமெரிக்காவுடன் ஆயிரத்தி நூறு கோடி டாலர்களுக்கு ஆயுதங்களை வாங்குவதற்கு ஒப்பந்தத்தை செய்திருக்கின்றது எனவே இந்த ஒப்பந்தத்துக்கு விசுவாசமாக இருக்க வேண்டுமாக இருந்தால் அமெரிக்க அதிபர் ஈரானுடன் பகைக்க வேண்டும் இந்த ரெண்டு காரணங்களும் அவரை மத்திய கிழக்கில் தொழில்பட வைத்து பதினெட்டு வருடங்களாக எரிந்து கொண்டிருக்கின்ற மத்திய கிழக்கை தீயை அணைக்க விடாமல் தொடர்ந்தும் பற்றியறிய வைக்க வேண்டும் என்று நினைக்கின்ற இவ்வாறான அமெரிக்க அதிபருடைய கொள்கை உலகத்திற்கு ஆபத்தானது என்று கூறுகின்றார் இரண்டாவது ஈரானினுடைய சிறந்த படைப்பிரிவாகிய பிரிவாகிய ரெவல்யூஷனரி கார்ட் மீது கருப்பு பட்டியலிட்டு அவர்களை தடுத்திருக்கின்றார் ஆனால் ஈரானினுடைய ரெவல்யூஷனரி கார்ட் தான் சிரியாவில் ஐஎஸ் அமைப்புக்கு எதிராக போரிட்டு அவர்களை தோற்கடித்திருக்கின்றது ஆனால் மாறாக சவுதி அரேபியாவை எடுத்து பார்த்தால் சவுதி அரேபியா பல பயங்கரவாத குழுக்களுக்கு ஆயுதங்களை வழங்கி இருக்கின்றது சிறிய போர்க்களத்தில் மேலும் ஒசாமா பில்நாடனுக்கு கூட சவுதி நிதி வழங்கி இருக்கின்றது ஏனென்றால் அவர் சவுதி அரேபியாவை சேர்ந்தவர்கள் அமெரிக்காவினுடைய இரட்டை கோபுரத்தை உடைத்தவர்களில் பத்தொன்பது பேர் சவுதி அரேபியர்கள் எனவேதான் சவுதி அரேபியா அமெரிக்காவிற்கு செய்த அளவிற்கு ஈரான் செய்யவில்லை ஆனால் ஈரான் தண்டிக்கப்படுகின்றது இதை தவிர சதாம் உசேனை ஈரானுக்கு எதிராக ஏவிவிட்டது அமெரிக்கா சதாம் உடன் எண்பதிலிருந்து எண்பத்தி வரை ஈரான் நடத்திய போர் காரணமாக ஒரு மில்லியன் ஈரானியர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இவர்களினுடைய இழப்பிற்கு எந்த நஷ்டஈடும் இல்லை ஆனால் இப்பொழுது ஈரான் மீது அமெரிக்கா பொருளாதார தடைகளை கொண்டு வந்திருக்கின்றது இந்த பொருளாதார தடைகள் காரணமாக மேலை நாடுகள் ஈரானில் செய்த முதலீடை விலத்த வேண்டி இருக்கின்றது ஏனென்றால் அமெரிக்கா கூறுகின்றது நீங்கள் ஈரானில் முதலீடு செய்தால் அமெரிக்காவில் தொழில் செய்ய முடியாது அமெரிக்க வங்கிகளை திறக்க மாட்டோம் என்று எனவே ஐரோப்பிய நிறுவனங்கள் தங்களுடைய தொழில்களை போட்டது போட்டபடி விட்டுவிட்டு ஈரானில் ஈரானிலிருந்து வெளியேற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது இதனால் ஏற்பட போகின்ற விளைவு என்ன விளைவு ஒன்று ஈரானில் அமெரிக்க எதிர்ப்பு பெருகி ஈரான் மேலும் மேலும் மதவாத ரெஜீமின் கையில் சிக்கப்பட்டு ஈரானில் ஏற்பட்டு கொண்டிருந்த டெமோக்ராட்டிக் எனப்படும் ஜனநாயகம் வெகுவாக வெகுவாக தொலைவில் போய்கொண்டிருக்கின்றது இரண்டாவதாக ஈரான் மீது விதிக்கப்பட்ட பொருளாதார தடைகள் ஓயில் ஏற்றுமதி போன்ற தடைகள் காரணமாக அந்த நாட்டினுடைய பொருளாதாரமும் வாய்ப்புகளும் பேரழிவை சந்தித்திருக்கின்றன இது நியாயபூர்வமான ஒன்று அல்ல என்று அவர் கூறுகின்றார் மறுபுறமாக ஈரான் அமெரிக்காவுடனும் மற்றும் ஐந்து வல்லரசுகளுடனும் அணுகுண்டை உருவாக்குவது இல்லை என்று ஒப்பந்தம் செய்திருக்கின்றது அந்த ஒப்பந்தத்திலிருந்து விலகிய டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவுடனோ வேறெந்த நாடுகளுடனோ ஒப்பந்தம் எதுவுமே செய்யாமல் அணுகுண்டை உருவாக்கி கொண்டிருக்கும் வடகொரிய அதிபருடன் கைகுலுக்கி அவருடைய புகைப்படத்தை வெள்ளை மாளிகையில் கொழுவியிருக்கின்றார் எனவே சர்வதேச உடன்படிக்கைக்கு வந்த ஈரானை தூக்கி வீசி உடன்படிக்கை கிழித்தறிந்த கிம் யோங் உன்னை வரவேற்றிருக்கின்றார் இது முரண்பாடான செயலாக இருக்கின்றது எனவேதான் அமெரிக்க அதிபர் எடுக்கின்ற முடிவானது ஒரு மாஃபியா தலைவர் இருந்து எந்த ஒரு காரண காரியமும் இல்லாமல் எடுத்தேனா போட்டேனா என்பது போல எடுக்கின்ற நடவடிக்கைகளை எடுத்து வருகின்ற காரணத்தினால் அது முழு உலகத்தினுடைய அமைதிக்குமே பாதகமாக அமையும் என்று அவர் எழுதியிருக்கின்றார் இந்த கட்டுரை இன்று டெதின என்கின்ற பத்திரிகையில் இரவு வெளியாகியிருக்கின்றது இது தமிழ் காணொலியின் நள்ளிரவு செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை